டி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். யாரும் பேசப்படாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டுடே வந்து ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கே ஆபீஸ் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்திலேயே போதைப் பொருள் பயன்படுத்துற மாணவர்கள் இளைஞர்கள் பயன்படுத்துற வீடியோவை பார்த்திருக்காங்க. இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நான் வந்து போதைப் பொருள் ஒழிப்புல நான் சர்வாதிகாரியா மாறுவேன், அந்த அளவுக்கு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப டிஎம்கே ஆபீஸ் பக்கத்துல இப்படி ஒரு உபயோகம் இளைஞர்கள் பண்றது சரியா? நான் வந்து அந்த யூடியூப் காணொலி நான் பார்த்தேன். அது வந்து நீங்க சொல்றது ரொம்ப சரி கார்த்திக், அது பக்கா இந்தியா டுடேயோடைய ரிலீஸ் தான். இந்தியா டுடே வந்து இன்னைக்கு இந்தியாவில் கடந்த ஒரு டாப் ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கு. தேவையில்லாம ஒன்று இது மாதிரி பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து நம்ம யாரோ ஒரு யூடியூப்ல எழுதி போடுறது இல்லை, சீரியஸாக தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம், அதுவும் செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பெரிய அளவில் தலையை ஓங்கி நடந்துட்டுருக்கு நம்ம சமுதாயத்தில். அப்படி அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இது மாதிரி அறிவாலயம் கிட்டேயே நடந்தது என்று சொன்னீங்கன்னா, நான் வந்து முதல்வரை நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஆனால் அங்கே காவல் நிலையம் இருக்குது, காவல்துறை அவங்களாம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க வந்து எல்லாருமே அமைச்சர்களுடைய வண்டிக்கு பின்னால் ஓடணும், அவங்க பக்கத்தில் ஓடணும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு தயவு செய்து லா அண்ட் ஆர்டரும் இது மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரமும் அவங்க பார்த்தாங்கன்னா இவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த போலீஸ்காரங்க நினச்சி பாருங்கள், அவங்க அப்படி போகும்போது இந்த பராமரிப்பு ஒழுங்காக இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுடைய மண்டைக்குள்ளே இது ஏறிச்சுன்னா போதைப் பொருள் என்ன மாதிரி இருக்கும். திருப்பி நான் பேசுகிறேன், ஐ எம் நாட் டாக்கிங் ஒரு ரைட் விங்கர், நான் ஒரு வலதுசாரி ஆளு, நான் அவங்களை சுட்டு தான் இவங்களை அட்டாக் பண்ணும். என் வீட்டில் நடந்தால் அது தப்பு, பாஜக பண்ணால் அது தப்பு, திமுக பண்ணால் தப்பு, அதிமுக பண்ணால் தப்புன்னு நாலு பேர் வந்து சொல்லணும் கார்த்திக். எல்லாமே ஒரு கேம் மாதிரி, இவன் அவன் மேலே கைது கல் தூக்கி போடுவானா, அவன் இவன் மேலே கல் தூக்கி போனான். மக்கள் ஒருத்தர் அந்த டிவியில் ஃபோனில் பார்த்து சும்மா ஒரு கேம் மாதிரி ரசிச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டில் நடந்தால் என்ன மாதிரி இருக்கும்? இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தை வந்து சீர்கேடுக்கு நம்பர் ஒன் காரணம் இந்த மண்டையில் ஏறுற ரெண்டு விஷயங்கள், போதைப் பொருள், டாஸ்மாக். 18, 19, 20 வயசில் பசங்களோட டூ வீலர்ஸ் வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் வெளியில் பார்க் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏன்னா 90 வயசு தாத்தா வந்து அங்கே இறங்குறாங்க, அதில் விடிக்காலில் பயிர் எரியுது. ஏன்னா அது சமுதாய சீர்கேடு. அதோட ஒரு ஸ்டெப் மோசம் வந்து போதைப் பொருள், அதோட ஒரு ஸ்டெப் மோசம் போதைப் பொருள் நம்ம சென்னை தலைநகரம்குள்ளேயே இருக்குது, அதோட ஒரு ஸ்டெப் மோசம் நம்ம திமுக அறிவாலயம் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறது. இந்தியா டுடேயோட ரிப்போர்ட், அது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் ரிப்போர்ட் இல்லை, அது பக்கா ரிப்போர்ட் தான். டைவ் செய்து போலீஸ் மஸ்ட் டேக் சம் ஆக்ஷன். உடனே நான் வந்து ஒரு சில யூடியூபர் சொல்ல மாதிரி அவங்க போலீஸ் ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் அப்படிங்க குடிச்சா, இப்போ டிஆர்ஐ, அஃப்கோர்ஸ் டிஆர்ஐ வந்து ஒரு மத்திய மையம், ரொம்ப அழகாக முந்தானேத்து வந்து 12.5 கோடி சூடோ ஃபெட்ரின் பிடிச்சிருக்காங்க டிஆர்ஐ, ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது 12 கோடிங்கிறது முக்கியம் இல்லை, இது பக்கா செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உங்கள் பசங்க எடுத்திருந்தாங்கன்னா அந்த காலத்து ட்ரக்ஸ் மாதிரி அப்படியே ஃபுல் போதில் பேனுக்கு கடக்க மாட்டானுங்க, அப்படியே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஜாம்பி மாதிரி போயிட்டுருப்பானுங்க, போய் வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மற்ற மக்கள் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, திருவள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்கிற அன்பு, ஒரு சமுதாய பாசம், குடும்பத்துக்குள்ளே ஒரு பாசம், அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் போயிட்டு ஒரு ஜாம்பி மாதிரி டும் 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 அந்த மியூசிக் மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு ஜாம்பி மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் ட்ரக் எடுக்கணும்னா 6 மாதம் செத்து போயிடுவானுங்க. இந்த காலத்தில் ரொம்ப உஷாராயிட்டானுங்க, இந்த செமி சிந்தடிக் ட்ரக்ஸும் யாரும் சாக மாட்டானுங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் கெட்டு போகும், ஒரு உணர்வு இருக்காது, ஏ இப்படி பண்ணுறடா அப்படியா, சரி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த டும் 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 அவன் சம்பாதிப்பான், வேலைக்கு போகிறவன் வருவான், ஆனால் ஒரு மனிதனாக இருக்க மாட்டான், ஒரு மெஷின் மாதிரி இருப்பான், இயந்திரமாக இருப்பான். ஸோ நம்ம பிள்ளைங்களை இயந்திரமாக மாற்றக்கூடிய இந்த போதைப் பொருள் மருந்துகளை, நம்ம இந்த போதை கலாச்சாரத்தை எடுத்தே ஆகணும். காவல்துறைக்கு எனது வேண்டுகோள், அமைச்சர்களுக்கு எனது வேண்டுகோள், முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் எனது வேண்டுகோள், இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து போதைப் பொருளுடைய அது மண்டல ஏறிச்சுன்னா அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸில் வந்து மதுபானத்தில் நம்ம வந்து ஒரு அடிக்ட் ஆகி விடுறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்.
இதில் வந்து 3-4 மாதங்களுக்குள்ளாரியே அதுக்கு கம்ப்ளீட் அடிமையாயிடும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இது வந்து இதோடு நிற்காது, அதுக்கு மேலே போய் அந்த ஊசியெல்லாம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. இதுதான் அந்த ஆர்ஜி கார் கல்கட்டா கொலை வழக்கில் கொலையில் கூட இது மாதிரி நடந்திருக்கு. அந்த போதைப் பொருட்களில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அதை வந்து தடுக்க போன இந்த பெண்ணை தான் இது மாதிரி அநியாயத்துக்கு கொடூரமாக கொண்டிருக்காங்க. இந்த கற்பழிப்புங்கிறது அந்த கொலையை வந்து மறைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ ஐ எம் சீரியஸ்லி கன்சர்ன்ட். இன்ஃப்ளேஷன் நடக்குதா, அது ரொம்ப தப்பு தான், அதை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஜிஎஸ்டி நடக்குதா, அதை பற்றி கொஞ்சம் மாற்றலாம். ஆனால் எங்கே யாருக்கு போக போதும், பிள்ளைங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறது. அந்த பிள்ளைங்களுடைய மூளையே குழம்புதுன்னா ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் ட்ரக் யூசர்ஸ் உடைய ஏஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 75-80 வயசு ஆள் வந்து எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு சிவாஜி பாட்டு கேட்டுக்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டான். எல்லாமே 15, 16, 17 ராக் மியூசிக், பாப் மியூசிக், டங்கு டங்கு நடிச்சுக்கிட்டு தான் இது கேட்பானுங்க. ஸோ நம்ம ஒரு சமுதாயத்துடைய வருங்காலம், எந்த வருங்காலத்துக்காக நாம் எல்லாம் பாடுபடுறோமோ, எந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோமோ, வேறு எந்த காலத்திலையும் இவ்வளவு இந்த கருத்தரிப்பு மையம் இருந்ததே இல்லை. எங்கே தடுக்கி விழுந்தால் கூட கருத்தரிப்பு மையம், கருத்து ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குது. பிள்ளைங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்து, லட்சக்கணக்கான காசு கொடுத்து பிள்ளைங்களை பெற்றுட்டு 15-16 வயசுக்குள்ளே ஒரு போதைப் பொருளுங்கிற ஒரு அசிங்கத்திற்கு அவங்கள இழப்பது நமது நாகரிகம் அல்ல, நமது கலாச்சாரம் அல்ல, சமுதாய சீர்கேடுக்கு ஒரு வழி. அவுட் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு சோஷியல் ஈவில். இதுக்கு போலீஸ் ஹாவ் டு வேக் அப், சில்ட்ரன் ஹாவ் டு வேக் அப். சில்ட்ரன் வோன்ட் வேக் அப், அவங்களுக்கு ஜாலி தானே. பெற்றோர்கள் கொஞ்சம் எழுந்திருந்து இது மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். கார்த்திக், நீங்கள் இந்த பாயிண்ட் கொண்டு வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதானி ஏர்போர்ட்ல, அதானி போர்ட்லதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க. பட் அண்மையில ஒரு செய்தி கூட வந்தது, தமிழகம் வந்து அதுக்கு தலைநகரமா இருக்கு, இங்க இருந்து ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து போக்குவரத்து இது இருக்கு ட்ரக்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழக அரசு ஒழுங்கா கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா இந்த போதை ஒழிப்புல? இன்னும் நல்ல வேலை செய்யலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் குஜராத்தில் பிடிச்சாங்க, குஜராத் கிட்ட ஒரு பெரிய ஹியூஜ் ஹால் பிடிச்சான் ஒரு இதில் கப்பலில். எனக்கு என்ன ரொம்ப திடுக்கிடுற விஷயம் என்னன்னா, அது வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த கப்பல். எங்கடா போகுதுன்னு கேட்டால் திருச்சிக்கு போகுதுன்னு சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குஜராத் கிட்ட பிடிச்சிருக்கிறது உண்மைதான். எப்படிங்க பாகிஸ்தான்லேருந்து நம்ம சென்னைக்கு திருச்சிக்கு வரணும்னா குஜராத்தை தாண்டி தான் வரணும், அது கோஸ்ட் தான் இருக்குது. அந்த உடனே நம்ம ஆளுங்க பார்த்தியா குஜராத் பக்கத்தை பிடிச்சாங்கல்ல, குஜராத்தி ஆள் தான். குஜராத்தில் உடனே அம்பானின்னு அதானி அந்த பேரை கொண்டு வந்து சர்வாதிகாரம் சொல்கிறது அம்பானியா தான். இதே கதை ஸ்பெசிஃபிக்காக ஐ வென்ட் இன் டு டீடைல்ஸ் அண்டு நம்ம ஐஆர்எஸ் ஆளுங்ககிட்ட பேசும்போது கிளியராக சொன்னாங்க, பிடிச்சதுக்கு குஜராத்துக்கு அங்கேருந்து பக்கத்தில் போனேன், அப்படி குஜராத் ஆட்கள் சம்மந்தப்பட்டா விட்டுருப்பானே, கீழே வந்து மகாராஷ்டிராவில் பிடிச்சிருப்பானே. மகாராஷ்டிராவுக்கு இன்னும் வடக்காக இருக்கிற குஜராத் தான் பிடிச்சிருக்காங்க, குஜராத் கோஸ்ட் கார்டு பிடிச்சாங்க, குஜராத் கஸ்டம்ஸ் பிடிச்சாங்க. பாகிஸ்தானுக்கும் திருச்சிக்கும் இருக்கிற இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடுவில் குஜராத் பிடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க குஜராத்தி குஜராத்தி குஜராத்தின்னு ஒன்றே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெல்லியில் வந்து ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு, அந்த சூடோஃபிட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி தாய்லாண்டுக்கு அனுப்புகிறான். இப்போ பிடிச்சாங்களே, இப்போ சென்னை போர்ட்டில் எங்கடா அனுப்புறீங்கன்னா தாய்லாண்டுக்கு அனுப்புகிறான். ஏன்னா அந்த தாய்லாண்டு போன்ற இடங்களில் இந்த மது, மங்கை, இந்த மேட் மியூசிக், மதம், இது எல்லாமே இருக்கிற இடங்கள். இந்த அந்த இடத்துல வந்து நிறையா ப்ரொடக்ஷன் ஆகும், கன்சம்ஷனும் ஆகும். இந்த டெல்லியில் பிடிச்சது எங்கடா போகுதுன்னா தாய்லாண்டுக்கு போகுது. அது சரி, அங்கே இருக்கிற ஆள் யார்? நம்ம தமிழ் ஆட்கள். எங்கேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரோம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஆட்கள் அங்கே போய் அங்கே ஃபேக்ட்ரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆள், ஆனால் அது வந்து வலைதளங்களில் டெல்லியில் தான் மாட்டுச்சு, அதுக்கு நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கிண பசங்களா அங்கே மாட்டினவங்களாம் தமிழில் பேசியிருக்கானுங்க, ஒரு தமிழ் இன்டர்பிரிட்டரை வச்சு கேட்டிருக்கானுங்க, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நிச்சயமாக தமிழ்நாட்டு வந்து ஒரு மையமாக இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. அரசியலை தாண்டி நமது நாட்டுக்கு இது நல்லதே இல்லை. யார் ராமன் ஆண்டும் ராவணன் ஆண்டாலும் போதைப் பொருள் ஆளக்கூடாது. போதைப் பொருள் வந்துச்சுன்னா ராமனும் மடிவான், ராவணனும் மடிவான், எல்லாரும் மடிவாங்க. போதைப் பொருள் ஒன்று தான், ஒன்று தான் நிற்கும். தயவு செய்து, இது வந்து ஒரு சீரியஸ் த்ரெட், நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்காதே, போதைப் பொருள் எடுத்துக்காதீங்கடா, தண்ணியில் மாட்டி
துருளாதீங்கடான்னா யாரும் பிடிக்காது. இல்லை அடுத்த சினிமா எப்போ வருது, அடுத்த விஜய் சினிமா எப்போ வருதுன்னா உடனே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. திஸ் இஸ் ஆனால் இதனால தான் நம்ம சமுதாயம் வந்து சீர்கெடப்போது அழிய போது நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். கட்டாயமா யார் பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நான் விரல காட்டல, ஆனால் போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உஷாராக பல இடங்கள் இது மாதிரி பிடிச்சி இது வந்து பாருங்க. இப்போ போலீஸ் வந்து நம்ம உள்நாட்டில் பிடிச்சிருந்தா அது துறைமுகத்துக்கு போய் அங்கே டிஆர்ஐயால் பிடிப்பட்டிருக்கு இல்லைங்களா. இதையே நம்ம உள்நாட்டு நம்ம காவல்துறை பிடிச்சிருந்தா நான் கை தட்டிருப்பேன் இன்னும் ஜாஸ்தியாக. ஏய் தமிழேண்டா நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டு வேண்டான், ஏன் டிஆர்ஐ வந்து பிடிக்கணும் கார்த்திக் நான் கேட்குறேன், ஏன் நம்ம வந்து காவல் நிலையத்தில் பிடிக்க முடியாது? இன்னும் போதை பொருட்கள் வந்து நமது காவல்துறையால் பிடிக்கப்படணும், துறைமுகத்தில் பிடிப்படக்கூடாது. அப்படின்னா இங்கே விட்டு தப்பிக்க போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வி ஆல் ஹாவ் டு வேக் அப். இந்த சமயத்தில் நாம் எழவில்லை என்றால் என்றும் எழமாட்டோம். கண்டிப்பா அரசியல் தாண்டி ஒரு அக்கறையோட நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை புரிஞ்சுப்பாங்க ஆளுகிற அரசாங்கம்ங்கிறது நம்புவோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. வாழ்க வளமுடன். நன்றி கார்த்திக்.